காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது தக்காளி சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் அஞ்சு தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, உப்பு, எண்ணெய். எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். சூடாயிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வச்சிருக்க கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, புளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கட்டும். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் காரமா இருக்கிறதும் இதே சேர்த்து நல்லா வதங்கட்டும். இன்னும் நல்லா வதங்கணும். தக்காளி சாஃப்டா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளேயும் நம்ம தவறான இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அப்புறம் தண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அரைச்சிட்டு இருந்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கடுகு இதுக்கு தொட்டுக்க இட்லி வச்சு நல்லா சாப்பிடலாம். நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.